ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது தமிழ்நாடு? பத்தாண்டு காலம் பாழ்பட்டு கிடந்தது. முதல் ஐந்தாண்டு காலம் தன் மீதான வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியில் இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சிறைக்கு போனார், திரும்பி வந்தார். அதன் பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டார், மறைந்தும் போனார். பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா என்று பிரிந்து நின்று மோதியதன் காரணமாக அவர்களின் உட்கட்சி பதவி போட்டியில் தமிழ்நாடே அனைத்து வகையிலும் சீரழிந்தது. ஊழல் முறைகேட்டின் காரணமாக தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சூறையாடி சின்னாவினமாக ஆக்கினாங்க. தனது செயலின்மையால நீதி நிர்வாகத்தை பாழடிச்சாங்க. கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத காரணத்தால் தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற சூழலை உருவாக்கினாங்க. தூத்துக்குடியில் ஊர்வலமா துப்பாக்கியால் சுட்டுக்குள், பொள்ளாச்சிகளை பாலியல் வன்முறையா குற்றவாளிகளை கைது செய்யாத, இப்படி அம்மையார் ஜெயலலிதாவின் கொடநாடு வீட்டிலேயே கொலை நடந்துச்சு, கொள்ளை நடந்துச்சு, மர்ம மரணங்கள் நடந்துச்சு. குட்கா விற்பனை ஏகபோகமாக இருந்தது. குட்கா வியாபாரிகளிடம் மாமூல் வாங்கியதாக அமைச்சர் மீதும் டிஜிபி மீதும் போலீஸ் அதிகாரிகள் மீதும் அவர்கள் வீட்டிலெல்லாம் ரைடு நடந்துச்சு. ஏன்? தலைமைச் செயலாளர் வீட்டிலேயே ரைடு நடந்தது. இவை அனைத்துக்கும் மேலாக தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை எல்லாம் டெல்லி பாஜக தலைமையிடம் அடகு வைக்கப்பட்டு இருந்துச்சு. 1991-96 அதிமுக ஆட்சி காலம் என்பது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மிக மோசமான ஆட்சி காலமாக இருந்ததுன்னு சொல்றோம். அதைவிட மிக மிக மோசமான காலமாக 2016-21 அதிமுக ஆட்சி காலம் இருந்துச்சு. விடியல் பிறக்காதான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வராதான்னு ஏங்கி கிடந்த தமிழ்நாட்டு மக்களின் தாகம் தீர்க்க 2021 மே மாதம் உதயமானதுதான் உதய சூரியன் ஆட்சி. இந்த 2 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு கால பாதாளத்தை சரி செஞ்சிருக்கிறோம். 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 2 ஆண்டுகளில் செய்து காட்டியிருக்கிறோம் என்பதை பல்லவ மன்னவர்கள் உளவிய மண்ணில் இன்று கம்பீரமாக நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்ல விரும்புகிறேன். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கோட்பாடுகளின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் களத்தில் எந்த நோக்கத்தை விதைத்ததோ அதே நோக்கம் கொண்ட மக்களாட்சிய எந்தவித சமசரத்துக்கும் இடமில்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அமையும்னு திட்டமிட்டோம். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கணும்னு விரும்பினோம். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்கணும்னு திட்டவட்டமாக நாம் திட்டமிட்டோம். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5 ஒரு சேர வளரணும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. திராவிடம் என்றால் காலாவதியான கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யார்? தமிழ்நாட்டின் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள். அவருக்கு சொல்வேன், திராவிடம் என்பது காலாவதியான கொள்கை அல்ல, சனாதனத்தை காலாவதி ஆக்கியது திராவிடம்.
வர்ணாசிரமத்தை காலாவதி ஆக்கியது திராவிடம், மனுநீதியை காலாவதி ஆக்கியது திராவிடம், சாதையின் பேரால் இழிவு செய்வதை காலாவதி ஆக்கியது திராவிடம், பெண் என்பதால் புறக்கணிப்பதை காலாவதி ஆக்குவது திராவிடம். இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறேன், ஆரியத்தை வீழ்த்தும் சக்தி திராவிடத்திற்கு மட்டும்தான் உண்டு. எத்தகைய படையெடுப்புகள், அது அந்நிய படையெடுப்புகளாக இருந்தாலும் ஆரிய படையெடுப்புகளாக இருந்தாலும் அதை வீழ்த்தும் ஆயுதம் தான் திராவிடம். அதனால்தான் ஆளுநர் அதை பார்த்து பயப்படுகிறார். ஆளுநர் அவர்களே, பயப்பட தேவையில்லை. நான் முன்பு சொன்னதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடம் என்பது, திராவிட மாடல் என்பது எதையும் இடிக்காது, உருவாக்கும். திராவிட மாடல் என்பதை எதையும் சிதைக்காது, சீர் செய்யும். திராவிட மாடல் என்பதை யாரையும் பிரிக்காது, அனைவரையும் ஒன்று சேர்க்கும். திராவிட மாடல் என்பதை யாரையும் தாழ்த்தாது, அனைவரையும் சமமாக நடத்தும். திராவிட மாடல் என்பதை யாரையும் புறக்கணிக்காது, தோளோடு தோல் என்று அரவணைக்கும். அப்படிப்பட்ட திராவிட மாடல் வளர்ச்சியை நோக்கிய பயணமானது வெற்றி பயணமாக ஏறுமுகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2022 ஆண்டு மட்டும் 647 நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, 647 நிகழ்ச்சிகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் கடந்த 2022 மட்டும். தமிழ்நாட்டில் 8549 கிலோமீட்டர் தொலைவுக்கு நான் சுற்றி வந்திருக்கிறேன். அரசு நலத்திட்ட விழாக்கள் மூலமாக 1,374,355 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நேரடியாக பயன்பெற்றவர்கள் இது, இந்த கணக்கு. அது மட்டும் இல்ல, ஆளுநர் உரை அறிவிப்புகள், சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் நான் வெளியிட்ட அறிவிப்புகள், மாவட்ட விழாக்களில் செய்த அறிவிப்புகள், மாவட்ட ஆட்சியர்களுடைய மாநாட்டிலே அறிவித்த அறிவிப்புகள், அரசு செய்தி வெளியீடு அறிவிப்புகள், நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் மானிய கோரிக்கைகளின் போது வெளியிடப்பட்ட அறிவிப்புகள்னு இதுவரை அறிவிக்கப்பட்டதில் 85 விழுக்காடு அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 1.5 ஆண்டில் எப்படி வளர்ச்சி அடைந்தோம் என்றால், சொன்னதை செய்தோம், அதனால் வளர்ந்தோம். அதுதான் உண்மை. இன்னும் சொன்னால் சொல்லாததையும் செய்திருக்கிறோம், அதுதான் பெரிய உண்மை. பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைமையில் அந்த குழு கூடி அண்மையில் மாநிலங்களுடைய வளர்ச்சி நிலை குறித்து ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி குறியீட்டு அறிக்கையில் 63.3 புள்ளியில பெற்றிருக்கு. 63.3 புள்ளிகளை பெற்றிருக்கு. இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. அதிமுகவுடைய 10 ஆண்டு காலத்தில் மொத்தமே 2,20,00,000 இலவச விவசாய மின் இணைப்புகள் மட்டும்தான் வழங்கப்பட்டன. ஆனால் நாம், நம்முடைய அரசு, நம்முடைய கழக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த 2 ஆண்டு காலத்தில் 1,50,00,000 இணைப்புகளை நாம் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமா? மகளிருக்கு இலவச பேருந்து, மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, 234 தொகுதிகளும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, தமிழ்நாடு ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல், சமத்துவபுரங்கள்,
உழவர் சந்தைகள், அரசு முன்மாதிரி பள்ளிகள், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரிகள் மேம்பாட்டு திட்டம், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், கோவில் நிலங்கள் மீட்பு, 21 கலை அறிவியல் கல்லூரிகள், 12 புதிய ஐடிஐ நிறுவனங்கள், காவல் ஆணையம், சிறுகுறு புத்தாக்க நிறுவனங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, ஆன்லைன் ரம்மி ஒழிப்பு சட்டம், புதுமைப்பெண், நீட் தேர்வு இலக்கு சட்டம், ஆதிதிராவிட பழங்குடியினர் ஆணையம், இப்படி இன்னும் ஏராளமான சாதனைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு சில திட்டங்களைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். துறைவரியாக நான் சொல்ல போனால் நேரமாகும். தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 237,616 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 237,616 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. 217 புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் 375,311 நபர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொழில் தொடங்க சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் 14வது இடத்திலிருந்து இப்போ 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு 3வது இடம், 14 இப்போ 3வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். அண்மையில் ஸ்டார்ட் அப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய தரவரிசை பட்டியலிலும் பல படிகள் முன்னேறி சிறந்த புத்தொழில் செயல்பாடுகளுக்காக லீடர் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. இவை அனைத்தும் இந்தியாவுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை தலை உயர்த்தி சொல்கின்றன. இந்தியா முழுமையான பணவீக்கம் அதிகமாக இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுவும் அண்மையில் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம். நான் ஏன் உதாரணம் சொல்லல, ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தான். மக்களுடைய வாங்கும் திறன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. சமூக வளர்ச்சி திட்டங்களின் மூலமாக அனைத்து பிரிவு மக்களும் வளர்ந்ததுதான் திராவிட மாடல் வளர்ச்சியாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலே உணவுப் பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் சிறப்பான குறியீடுகளை அடையும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் பணவீக்கம் குறைந்து வருகிறது என்று ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றன. இந்த வேகத்தில் போனால் தமிழ்நாடு தன்னிகரற்ற மாநிலமாக உயர்ந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை பார்த்து தான் சிலருக்கு வயிறு எரியுது, சிலருக்கு வயிறு எரியுது. இந்த மோசமான நிதிநிலைமையை கூட சீர் செய்து விட்டார்களே, நிர்வாகத்தை சீர்படுத்தி விட்டார்களே என்று சிலர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, தமிழ்நாடு எந்த கலவரம் இல்லாமல் இருக்க, அமைதி பூங்காவாக இருக்க, தமிழ்நாட்டை நோக்கி ஏராளமான புதிய தொழில்கள் வருது, நாம் இனி பொழப்பு நடத்த முடியாதுன்னு பொறாமைகளும் வன்மத்தோடும் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் பேசுவதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் பேசி ஆகணும். ஆனால் அரசினுடைய நிர்வாகத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஆளுநர் எதுக்காக எதிர்கட்சி தலைவரை போல செயல்படணும்? எந்த நோக்கத்துக்காக அவர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்? மாநிலத்தில் நிலவக்கூடிய அமைதியை குலைக்க வந்திருக்கிறாரா? தமிழ்நாட்டின் சமூக சூழலை ஏதாவது பேசி குழப்புறத்துக்காக அவர் அனுப்பி வச்சிருக்கிறாங்களா என்பதுதான் மக்களுடைய சந்தேகமாகவும் கருத்தாகவும் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னால்
ஆளுநர் அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நெட்டுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல நமது அரசு மீது பல்வேறு அவதூறான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே பேட்டியில என்ன சொல்றார் தெரியுமா? முதலமைச்சர் அவர்கள் நல்ல மனிதர் என்றும், என்னிடம் அன்பாக நடந்துக்கிறார் என்றும், நானும் அவரிடம் அன்பாக நடந்துக்கிறேன் சொல்லி இருக்கிறார். அதற்காக ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் நட்பு பாராட்டுவதுதான் தமிழர் பண்பாடு என்பதைத்தான் தந்தை பெரியாரும் பெரு அண்ணாவும் நம்முடைய தலைவர் கலைஞர்களும் எங்களுக்கு கத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நான் அந்த பண்பிலிருந்து இம்மியளவும் விலகிட மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் கொள்கையையும் குழப்பிக்க மாட்டேன். நல்லா கவனிங்க, ஒரு பாராட்டுற காரணத்தினால நட்பையும் கொள்கையும் நான் குழப்பிக்க மாட்டேன். தனிப்பட்ட நட்புக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன். அதில் என்றும் உறுதியாக இருப்பான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மறந்திருக்க மாட்டீங்களே, கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு உரையாற்ற வந்த ஆளுநர் அவர்கள் நாம் தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்காம அதை மாற்றி வாசித்தார். நாம் எழுதி தந்ததை விட்டுவிட்டும் அவராக சில செய்திகளை சேர்த்தும் வாசித்தார். அவருக்கு அவை நடவடிக்கைகளை பற்றி மறவை பற்றி தெரியல. அப்படி இவர் நடந்து கொண்டது அவையின் உரிமையை மீறிய செயல் என்பதால் தான் நாம் தயாரித்து அனுப்பிய உரையை அவை குறிப்பில் இடம்பெறும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அவையின் மாண்பை காப்பதற்கு இதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. நாட்டு பெண்ணுக்கு கூட காத்திருக்காமல் வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் அவர்கள். அப்போது சட்டமன்றத்தில் பேசிய நான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் மாண்பை காக்கவும், மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆட்சியின் வலிமையை உணர்த்தவும், நூற்றாண்டை கடந்த நம்முடைய சட்டமன்றத்தின் விழிமைகளை போற்றவும் நானுடைய சக்தியை மீறியும் செயல்படுவேன் என்பதை இம்மாமன்றமும் இந்த சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய தமிழ் பெருமக்களும் நன்கு அறிவார்கள் என்று நான் சொன்னேன். தனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உரையை ஏன் வாசிக்கவில்லை? திருத்தினேன் என்பதை பொதுவெளியில மிக நீண்ட பேட்டியாக ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இல்லைன்னு ஆளுநர் அவர்கள் அதில் சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஆளுநர் மிஸ்டர் RN ரவி அவர்களே, நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, பாஜக ஆளுகிற மணிப்பூர் மாநிலம் என்று பற்றி எரிகிறது? அதுபோல தமிழ்நாடு பற்றி எரிகிறதா? என்ன பேசுகிறார் ஆளுநர்? சில நாட்களுக்கு முன்னால் கர்நாடக மாநிலத்தில் கலவரம் நடந்தது, அது பாஜக ஆளுகிற மாநிலம் தானே? அதுபோல இங்கு நடந்ததா? PFI என்ற அமைப்பை தடை செய்ததை தொடர்ந்து வன்முறை நடந்ததாக சொல்லுகிறான். அந்த சம்பவங்களில் ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. தொடர்புடைய 16 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டாங்க. 6 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. 23/9/2022 அன்று கோவையில் நடந்த சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் சில மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தோம். தொடர்புடையவர்களை கைது செஞ்சோம். அன்றைய தினமே வழக்கு பதிவு செஞ்சோம். 3வது நாளிலே தேசிய புலனாய்வு முகமைக்கு வழக்கு மாற்றப்பட்டது. ரெக்கார்ட் பிரேக் இது, தமிழ்நாட்டினுடைய ரெக்கார்ட் பிரேக் இது. கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூட வன்முறை சம்பவத்தில் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து துப்பாக்கி சூடு இல்லாமல் சில மணி நேரத்தில் வன்முறையை கட்டுப்படுத்தியது நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை.
அன்றைய தினம் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு யாராவது மரணமடையும் சூழல் ஏற்பட்டிருந்தால் அதையும் குறையாக ஆளுநர் சொல்லியிருப்பார். ஆனால் அதுபோன்ற ஒரு சூழல் உருவாகாமல் தடுத்தது நம்முடைய அரசு. திமுக கூட்டத்தில் பெண் காவலருக்கு தொல்லை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை உடனே கைது செஞ்சோம். கட்சியை விட்டே நீக்கணும். சொந்த கட்சிக்கார் என்பதற்காக குற்றஞ்சாட்டப்பட்டவரை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணல. சர்வதேச போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் கடத்த கும்பல் ஒன்றுக்கு தமிழ்நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே தொடர் இருப்பதாக ஆளுநர் சொல்லுகிறார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு அப்படி எந்த தகவலும் எங்களுக்கு வரல. 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கும் திமுக ஆட்சிக்கும் தொடர்பே கிடையாது. பிறகு எதற்காக பழைய சம்பவங்களை சொல்லி திமுக ஆட்சிக்கு ஆளுநர் கலங்கை ஏற்படுத்துகிறார்? 19/4/2022 தருமபுரம் ஆதீனத்துக்கு தான் போன போது தனது வாகனம் வழிமறித்து தாக்கப்பட்டதாக ஆளுநர் அபாண்டமாக பொய் சொல்கிறார். பச்சை பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்களே. அவரது வாகனம் சென்ற பிறகுதான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் கையில் இருந்த கொடிகளை வீசியது வீடியோவில் பதிவாகி இருக்கு. ஆளுநரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் பார்க்க முடியாத வகையிலே போலீஸ் வாகனங்களுக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டார்கள் என்பதும் வீடியோல தெளிவா பதிவாகி இருக்கு. தனது வாகனம் வழிமறிக்கப்பட்டதாக அவர் சொல்வது பச்சை பொய். இப்படி கருப்புடி காட்டுவது திமுக காரணங்கள் அல்ல. கருப்பு கொடி காட்டிய பிற கட்சியை சார்ந்தவர்கள் 73 பேர் அன்று கைது செய்தது கழக அரசு. அதே போன்றுதான் சிதம்பரத்தில் நடந்த குழந்தை திருமணங்கள் தொடர்பான வழக்கை முன்வச்சு ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்திற்கு அவருக்கு அப்போதே பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் பதில் அனுப்பவில்லை என்று ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார் ஆளுநர். நேற்று முன்தினம் காவல்துறை தலைவர் டிஜிபி இது சம்பந்தமாக தெளிவாக பதிலளித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு இருவிரல் பரிசோதனை செய்யப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். சிதம்பரத்தில் குழந்தை திறமைகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு பதிவுப்பட்டது. இதில் இவருக்கு என்ன வந்தது? குழந்தை திருமணத்தை தடுப்பதில் சட்டம் என்பது அனைவருக்கு சமமானது. யார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரா? அந்த காலத்தில் 7 வயதுல 8 வயதுல பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சார்களே, அத்தகைய சனாதன காலத்தை உருவாக்க நினைக்கிறாரா? 13 வயது சிறுமிக்கும் 15 வயது சிறுமனுக்கும் திருமணம் செய்து வைத்தால் அது தவறு. அதனால்தான் 11 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறார் ஆளுநர்? குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறாரா? இதை கண்காணிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு இவர் வந்திருக்கிறாரா? அவர் சொன்னதில் இன்னொரு வினோதமான புகார் என்னவென்றால், மதுரையில் அமையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் ஆங்கில நூல்கள் தான் வாங்குகிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய மொழிகளின் புத்தகங்களையும் வாங்க வேண்டுமாம். குஜராத் மாநில நூலகத்தில் தமிழ் புத்தகங்களை வைப்பார்களா? நாகாலாந்துடைய ஆளுநராக இருந்தாரே, அங்கு உள்ள நூலகத்திலெல்லாம் எல்லா மொழி புத்தகங்களையும் வைக்க சொல்லி சட்டம் போட்டாரா? என்ன பேசுகிறார் ஆளுநர்? இன்னொன்று சொல்லுகிறார், அட்சய பாத்திரா திட்டத்தை எதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கிறார். தமிழ்நாடு அரசே காலச்சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம், பிறகு எதற்காக தனியார் நிறுவனத்தை ஊக்குவிக்க வேண்டும்? இவர் எதற்காக தனியார் நிறுவனத்துக்கு ஊதுகளாக மாறுகிறார்? அதற்கு என்ன அவசியம் வந்தது அவருக்கு? ஏற்கனவே ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்தடித்தவர் இந்த ஆளுநர். யாரோ சிலரின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுகிறார் என்ற சந்தேகம்தான் இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே வலுப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி நடத்த பார்க்கிறார் ஆளுநர்.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பாதி அதிகாரங்கள் கவர்னரிடமும் கவர்னர் ஜெனரலிடமும் இருக்கும், பாதி அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளிடம் இருக்கும். அதனை மாற்றி முழுமையான மக்களாட்சியை உருவாக்கினது தான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மையக்கரு என்பதே மக்களாட்சி தான். ஒன்றிய அரசு ஆளும் அதிகாரம் இந்தியாவுடைய தலைமை அமைச்சரான பிரதமருக்கும் அமைச்சருக்கும் தான் இருக்கிறது. அதேபோல் மாநிலத்தை ஆளக்கூடிய அதிகாரம் மாநிலத்துடைய முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் தான் இருக்கிறது. சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கும் தான் இருக்கிறது. இதனை மாற்றி தனக்கு ஏதோ சர்வ அதிகாரிகளும் இருப்பதைப் போல ஆளுநர்கள் நினைத்துக் கொள்கிறார். ஏராளமான சட்டங்களையும் சட்ட திருத்த சட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் என்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் நிறைவேற்றுறதில்லை. அனைத்துமே அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. அதிலே ஆளுநருக்கு சந்தேகம் இருந்தால் மாநில அரசிடம் விளக்கம் கேட்கலாம், அதை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கோம். அப்படி விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. மாறாக பரிசீலனை செய்கிறேன் என்ற போர்வையில சட்ட மசோதாக்களை எல்லாம் ஊறுகாய்ப்பானையிலே போட்டு ஊற வைக்கிற மாதிரி ஆளுநர் மாநிலத்தை முடக்கி நினைச்சா அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுக்கு உண்டு. இது எனது அதிகாரம் மட்டுமல்ல, மக்களின் அதிகாரம். இது எனது உரிமை மட்டுமல்ல, மக்களுடைய உரிமை. அதனால்தான் இப்படி நிறைவேற்றி அனுப்பப்படும் சட்டத்தின் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்யப்படுகிற தீர்மானம் நிறைவேற்றணும். அவையிலிருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானம் அது. மாண்புமிகு கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும், மாண்புமிகு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும், மாண்புமிகு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இதை ஆதரிச்சு எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இது மிக சரியான தீர்மானம் என்பதை வழிமொழிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்கும் ஆர்என் ரவிக்குமான பிரச்சனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, இது இந்தியாவினுடைய பிரச்சனை, இந்திய மக்களாட்சியினுடைய பிரச்சனை. கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த மக்கள் பிரதிநிதிகளாக உருவாக்கப்பட்ட சட்டத்தை ஒரு நியமன ஆளுநர் நிறுத்தி வைப்பார் என்றால் அதைவிட மக்களாட்சிக்கு வேற அவமானம் இருக்க முடியுமா? ஆளுநர் கையெழுத்து தேவை என்பதையே அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து நீக்க வேண்டாமா? அதற்கான குரலைத்தான் எழுப்புகிறோம். இதையும் இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி காட்டும். ஆளுநர் மூலமாகவோ வேறு எதன் மூலமாகவோ எங்களை அச்சுறுத்த நினைத்தால் அதற்கெல்லாம் அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. மொழி போற பார்த்தவங்க, மிசாவை பார்த்தவங்க, தடாவை பார்த்தவங்க, பொடாவை பார்த்தவங்க, இதெல்லாம் பார்த்து நாங்கள் மிரள மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை எந்த சமரசத்துக்கு இடமில்லாமல் எவருக்கும் வஞ்சாமல் செய்து காட்டுவோம். கட்சி என்பது செயல் திட்டங்களை வகுப்பதற்கு, ஆட்சி என்பது அந்த திட்டத்திற்கு செயல் அந்த திட்டங்களை செயல்படுத்தி காட்டுவதற்கு. இந்த இரண்டும் எனது தோளில் சுமத்தப்பட்டிருக்கு. தமிழக தலைவர் கலைஞருடைய கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு நான் என் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் தொண்டர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்ற துணிச்சலில் தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் இளைஞரணி தொண்டர்களால் வளர்க்கப்பட்டவன் நான், இளைய சக்திகளால் வளர்க்கப்பட்டவன் நான். இன்றும் இளமையோடு நான் வேகத்தோடும் உறுதியோடும் செயல்பட தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய உற்சாக ஊக்கமும் தான் காரணம். என் முகத்தை பார்க்கும் போது நீங்கள் எத்தகைய மலர்ச்சி அடைகிறீர்களோ அந்த மகிழ்ச்சியை உங்களை நான் பார்க்கும் போது அடைகிறேன். மழையை பார்த்து மலர் மலர்வதை போன்றது நம்முடைய உணர்வு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியின் சின்னம், முரசொலி என்ற நமது போர்வால், அறிவாலயம் என்ற கற்கோட்டை, இந்த ஐந்தையும் காக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் கூட்டத்தில் நானும் ஒருவேன். அதில் நானும் ஒருவேன். நாம்
கரம் கோர்த்து கழகம் காப்போம், கட்சியை காப்போம். இவை இரண்டின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்போம். இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவோம். தமிழ்நாட்டை முன்னேற்றுகிற திராவிட மாடலை இந்தியா முழுமைக்கு கொண்டு சேர்ப்போம். ஒன்றிய அளவில் ஒற்றுமையை உருவாக்கி உன்னதமான அரசை தலைநகர் டெல்லியில் அமைப்போம். அத்தகைய நாடாளுமன்ற தேர்தல் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தயாராவோம், தயாராவோம், தயாராவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.